ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபெனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆட்டுக்கால் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ரெண்டு ஆடு உடைய கால் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகாய் அண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வாங்க அதை வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஆட்டுக்காலை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம ஆட்டுக்காலை உள்ளே சேர்த்தாச்சு. அது கூட சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 3 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விடுங்க, ஏன்னா கால் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், நல்லா அவிஞ்சு வரணும். ஸோ இப்போ நம்ம குக்கர் விசில் போட்டு காலை வந்து நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கால் நல்லா அவிச்சு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இது போல் வந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக வேகணும், அப்போ தான் வந்து நம்ம குருமா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம வந்து அதை எப்படி குருமா வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மஞ்சத்தூள், கறி மசாலாத்தூள், மிளகுத்தூள் அண்ட் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த வெஜிடபிள்ஸ் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு தேங்காயை தண்ணி பால் கட்டி பால் இப்படி தனித்தனியாக பிழிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் இருக்கும், 4 பழுத்த தக்காளி, கொத்தமல்லி காம்போடு எடுத்துக்கோங்க, ஒரு அரைக்கட்டு எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் உங்கள் தேவைக்கேற்ப எடுத்து அதை நல்லா மிக்சியில் போட்டு கோர்ஸாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சேம் அதே குக்கரை நம்ம அடுப்பில் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றியாச்சு. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு அண்ட் கொஞ்சம் ஷாசீரா அதை போட்டு நல்லா பொறிக்க விட்டுட்டேன். ஒரு 4-5 வெங்காயம் அரைக்காமல் நான் எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். அதுவும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா அதோடைய தண்ணி சத்து போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி நல்லா வதக்குங்க. எண்ணெய் ரொம்ப ஆட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் நம்ம அந்த காலுடைய இதுலேயே வந்து உங்களுக்கு எண்ணெய் வந்து விட்ட மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஜஸ்ட் வாசனைக்காக ஆட் பண்ணிட்டேன். அண்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆல்ரெடி 1/2 ஆட் பண்ணியிருக்கோம். அண்டு 4 டீஸ்பூன் ஹோம்மேட் கறி மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். இது நம்ம சேனலில் இருக்குது, டூ கோ அண்ட் ஷேக் இட். அண்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். காரம் உங்களுடைய தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் கரம் மசாலா பவுடரும் சேர்ந்தா மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அவிச்சு வச்சுருந்த காலை அது கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி பாலை வந்து நான் அப்படியே அலசிட்டு திருப்பி ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு சீசன் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா குக்கரை எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து விசில் கொடுக்க வேண்டாம், அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு, நம்ம குருமாவும் நல்லா திக் ஆயிடுச்சு. இப்போது நம்ம கட்டி பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம தேங்காய் பால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம குருமா கம கமன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் என்ன அழகாக ரெடி ஆயிடுச்சு. பரோட்டா கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு, இடியாப்பம் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சும்மா ஜம்முன்னு இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு நான் பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் காய வச்சு கொஞ்சம் ஜீரகம் போட்டேன். ஒரு 4 வெங்காயம் இடித்து போட்டிருக்கேன் அண்ட் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுட்டு அந்த கலருக்காக ஜஸ்ட் அந்த ரெட் கலர் கொடுக்கும். தாளிச்சிட்டு நம்ம ஊற்றியாச்சு, தாளிப்பை கொடுத்தாச்சு. நம்ம ஆட்டுக்கால் குருமா சூப்பராக நம்ம ஃபெனாஸ் கிச்சனில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஃபெனாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்ம சர்வ் பண்ணியாச்சு வித் லெமன் ஜூஸ். தேங்க்யூ.